सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके चरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते नम पार्वतीपते हर हर महादेव तन्नाडुडय शिवमे पोत्री एन्नाटवर्क्कुम इरैवा இறைவா போற்றி போற்றி. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இறைவனை பற்றிய ஒரு நாமத்தை சொல்லும்போது மற்ற மகிழ்ச்சி இருக்குது. நிறைய பேர் சொல்கிறா சார், வேல் வேல் முருகான்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் அதே நாமத்தை சொல்கிறா. ஏன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தைகள் சொல்லும்போது ஒரு பெரிய மாற்றத்தையும், அதுமாதிரி கந்த சஷ்டி கவசத்தை முழுசாக சொல்கிறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இறைவனுடைய நாமத்தை சொல்ல கேட்க கோடி புண்ணியம் வேணும். அந்த புண்ணியம் நான் பண்ணியிருக்கேங்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்துருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வடபழனி இடங்களில் பார்த்துட்டேன்னா நிறைய இடங்களில் நம்மளுடைய ஆன்மீக தகவல் ஸ்டோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், பூஜா ஸ்டோர்ஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்தையாக பற்றி நீ அடுத்தடுத்து வர நிகழ்ச்சிகளில் நான் சொல்ல போகிறேன். நிறையா பேர் கேட்டிருக்காங்க, நிறையா பேர் பயன்பட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் இப்போது இந்த மாதத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நம்ம இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தனிப்பட்ட முறையில் நம்ம எந்தெந்த ஊரில் யார் யார் காண்டாக்ட் பண்ணுங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லிடுறேன். நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நவகிரகங்களில் நாராயணனுடைய நாமத்தை கொண்ட கிரகங்கள் எது அப்படின்னு கேட்டிருந்தேன்ல. அந்த கிரகத்துக்கு நிறைய பேர் பதிலளிச்சிருந்தல். நிறைய பேர் எல்லா கிரகத்தையும் போட்டிருக்கு. யார் நாளைக்கு தான் அதுக்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். இது கூட சேர்ந்து இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுறேன். பஞ்சாமிரதம் எந்த தெய்வத்துக்கு உகந்தது? ஆக இன்றைக்கி பதில் கிடையாது, ரெண்டுமே கேள்வி தான். இந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இந்த நவகிரகங்களில் நாராயணனுடைய நாமத்தை கொண்டவர் யாருங்கிறத நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க பார்த்துட்டேன்னா, எறும்பு லைனாக போயின்ட்டு இருக்கு. எறும்பு லைனாக போயின்ட்டு இருக்கும்போது கூடவே போயின்ட்டு இருக்கு. திடீர்னு ஒரு எறும்புக்கு சந்தேகம், எதுக்கு நான் இவ பின்னாடி போகிறேன், எதுக்கு நான் இவ பின்னாடி போகிறேன், எதுக்கு நான் இவ பின்னாடி போகிறேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இது வந்து பின்னாடி கேட்டுத்தான், அது வந்து பின்னாடி கேட்டுத்தான். பின்னாடி கேட்கும்போது பின்னாடியில் இருந்த எல்லாரும் சொல்லித்தான், வேறு ஒன்றும் கிடையாது, எப்போவுமே பெரியவங்களை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கு தேவையான உணவு அங்கே கிடைக்கும், அவங்களுக்கு தெரியும் எங்கே அது உணவு வைக்கிறது அப்படின்னு சொன்னோடனே எனக்கு நம்ம சரிப்படலைன்னு சொல்லிட்டு ஒரு எறும்பு மட்டும் டக்குன்னு திரும்பித்தான். சரி போனால் போயிட்டு போன்னு சொல்லிட்டு நேராக திருப்பி ஃபாலோ பண்ணியிருந்தான். அது திக்கு முக்காடி அப்படியாக்கும் இப்படியாக்கும் 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 நடந்து சுற்றி சுற்றி தேடுத்தான், ஒன்றுமே வரலையாம். திருப்பி ரொம்ப ஓஞ்சு போய் சாயந்தரம் ஆகிடுத்தான். திருப்பி சரி அதோட கூட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து தான் எல்லோரும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுருந்தா. அம்மா வந்து கட்டி பிடிச்சி அனுப்பிச்சு, எங்கே போன நீ அப்படின்னு கேட்டுதான். எறும்புகிட்ட, இல்லைம்மா எல்லோரும் உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தால் சரி நம்ம தனியாக போவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி போனேன். தப்பு கிடையாது, தனியாக போனது தப்பு கிடையாது, நான் அங்கே போய் நான் தட்டு தடு மாதிரி கடைசியில் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. இப்போ தான் தெரிஞ்சது பெரியவங்க சொன்ன வழியில் நம்ம போனோம்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கை வந்து சுபீட்சமாக நமக்கு தேவையானது கிடைக்கும்னு நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் வாங்கித்தான். இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் பெரியவங்க சொல்லக்கூடிய எல்லா வழிகளும் அப்போதைக்கு நம்மளுடைய கஷ்டமாக இருந்துருக்கும், ஆனால் அது கிடையவே கிடையாது. அவங்க அனுபவ வார்த்தை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி நிறையா பலன்கள் இருக்கும். அதனால் யாரும் அம்மா அப்பா அல்லது நம்மளுடைய வயதானவர்கள் சொன்ன விஷயத்தை சாதாரணமாக எடுத்தாங்க. இட்ஸ் கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதர் இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை கேளுங்க, ஒரு பெரிய பயனை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு இருக்கேன். சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, இந்த நாளுக்குண்டான சிறப்பு என்ன, அது இன்றைக்கி எவ்வளோ பெரிய விசேஷமான நாள் இல்லையா, இதை விடலாமா? இந்த நாளை பற்றி பார்க்க போகிறோம். 27/2/2021 சார்வரி வருஷம் மாசி மாதம் 15 திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகம் மதியம் 12:03 வரை, பின்பு பூரம். இன்றைய திதி பௌர்ணமி மதியம் 2:42 வரை, பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் நல்ல நேரம். காலை 7:30 முதல் 8:30 வரை ராகு காலம், காலை 9:30 முதல் 10:30 வரை யமகண்டம், மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு பௌர்ணமி மக நட்சத்திரம் மாசி மகம். இந்த மாசி மகம் ரொம்ப அற்புதமான நாள். நிறைய பார்த்துட்டோம்னா கும்பமேளா, அர்த்த கும்பமேளா, அதே மாதிரி மகாமகம், இந்த விசேஷகரமான நாளுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரங்க. மா நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டுன்னு சொல்லுவாள். கும்ப மாதத்தில் இந்த மக நட்சத்திரத்துக்கு அவ்வளோ மகிமைன்னு சொல்லுவாள். ஏன்னா கும்ப மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கும்ப ராசியில் இருப்பார், மக நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார். நேருக்கு நேர் பார்வை, கேதுவின் அற்புத ஆற்றல்களை கொண்ட பார்வை. இந்த தினத்தன்று கங்கா ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், கங்கா பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுதான் இந்த மக நட்சத்திரத்தினைக்கு சிறப்பு. நேற்றைய தினம்
நம்ம பூஜையை சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அதை கடைபிடிச்சுருக்கீங்க. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி, செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த நாள் இன்றைய தினம். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வாருங்கள், வெற்றியை பெறுங்கள்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு விஷயத்துல நிறைய வேலை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சோர்வு இருக்கும். நம்ம கூட இருக்கவா அதே எனர்ஜி எதிர்பார்ப்பா, எப்படி ஏன் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுப்பா. 10 தடவை என்னாச்சுன்னு கேட்கும்போது இரிட்டேஷன் ஆகிடும். இப்போ ஒன்றும் கிடையாது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செஞ்சாலும் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். நிறைய காரியத்தை தெரிந்து படித்து அதுக்கப்புறம் செயல்படுவீங்க, நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கு. இறைவன் உங்கள் கூட இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் அனுகூல்யம் இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சுட்டு இருக்கிறவா, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, யாரும் எனக்கு இல்லை நான் தான் இருக்கேன் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. இந்த பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவர். ரிஷபராசி என்பர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா கோபம் அதிகரிக்கும், டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், யார்ட்டையும் காமிக்க முடியாது, மனசில் வச்சுக்கிறது நல்லது. நம்ம கூட இருக்கிறதா அதை புரிஞ்சுப்பா, தப்பவே நினைக்காது. தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். உலகத்திலே பெரிய சொத்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிரிப்பு ஒன்று தான். ஏன்னா அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறது. கஷ்டத்துலேயும் சில பேர் சிரிப்பாக, நல்லதுலேயும் சில சில இருப்பாள், சில பேர் மனசில் துக்கம் இருந்துட்டு இருக்கும், வெளியில் சிரிச்சுருப்பாள், தெரியவே தெரியாத மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் பண்ணுவீங்க. சாப்பிடவே இல்லை சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி, அது மாதிரி பெரிய பொறுமை 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 கடலை விட பெருசு. அந்த மாதிரி பொறுத்தவர் பூர்மி ஆழ்வாருங்கிற மாதிரி நீங்கள் பொறுத்து அந்த காரியத்தை சாதிப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும், தெய்வ அனுகிரகம் கூடி வரும். நான் சொல்லும் போதே உங்கள் மனசில் உங்களை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. நம்பிக்கையுடன் வழிபாடுங்க, நிச்சய மாற்றங்கள் கூடி வரும். மிதுனராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். என்னப்பா இத்தனை நாள் செலவுகள் தான் சொல்லியிருந்தே இப்போ வரவுகள் வரும், விடாத முயற்சி பண்ணுங்க. யோகா ஆசிரியராக இருந்துருக்குறவா, ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா ஒரு பெரிய டீம் ஒர்க்காக ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசு சம்மந்தமான வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, நகைக்கடை வச்சுட்டு இருக்குவா, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை வாங்கி விற்பனை பண்ணக்கூடிய ஏஜென்சி டீலர்ஸ் எல்லாம் இருந்துருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8. நிறமூத வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்கள். கடகராசி நேயர்களே, நண்பர்கள் நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். கஷ்டப்படாதவன் யார் இருக்கா, சிரமம் இல்லாதவன் யார் இருக்கா, எல்லாத்துக்கும் சிரமம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி ஒரு வேல் புதுசாக தொடங்கக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்தில் மற்றவாளை நம்பி செயல்படாதீங்க, உங்களுடைய முயற்சிகள் இருந்தால் நல்ல பலன்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, புதிய வாகனங்கள் வாங்குறது மன திருப்தியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நல்ல நல்ல நன்மைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரம் வரவுகள் மேலே செலவுகள் இருந்துருக்கும், அதை தாண்டி சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்பேல் அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. எல்லோரும் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு உங்களுடைய பாதையை கடந்து செல்லுங்க, நிச்சயம் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8. நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சிறப்பான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். வரவுகள் செலவுகள் ரெண்டுமே இருந்துருக்கும், செலவை கண்டு தொய்யாதீங்க. வரவுகள் நிச்சயமாக வரும், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுக்கவே கூடாது, நம்ம ஜெயித்தாகணும் ஜெயித்தாகணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் அனுகூல்யமாகும். பூஜை புனஸ்காரம் தெய்வ பக்தியில் இன்னும் நிறைய நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கோயிலுக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே. துளாராசி நேயர்களே, விடாது உழைப்பு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இரும்பு சம்மந்தமாக, ஹார்ட்வேர் சம்மந்தமாக, மணல் சம்மந்தமாக, வீடு கட்டுமான பணி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், வாஸ்து நிபுணராக இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல 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 நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். சில நேரம் பட்ட இடத்துல படுவா கவனம் என்பது தேவை. கோபூஜை பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3. நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சிறப்பான வழிபாடு.
விருச்சிக ராசி என்பர்களே சில நேரம் நம்ம பேசாம போயிருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவாளோ இல்லனா கூட இருக்கிறவாளோ இல்ல ரொம்ப நிறைய விஷயத்துக்காக நமக்கு கிட்ட வம்பிழுக்க கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு அதனால பெருசா எதையுமே சட்டப்படுத்தாதீங்க சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா சில விஷயங்கள் நம்ம மறந்து போகும் யதார்த்தமான மறதிகள் எல்லாத்துக்கும் இருக்கிறதா வேலையில ஆட்கள் ஏதா மறந்துட்டானா அவளை சத்தம் போடுத்துட்டு அதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறுவீங்க நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில நேரங்கள் எடுத்த காரியங்கள் லாபகரமாக குடி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயம் தோணிடுத்து அப்படின்னு சொன்னால் அதை அழகாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வந்தால் தாராளமாக எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயம் மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி நேயர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெருகும் சில நேரங்கள் எடுத்து வைத்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருந்துருக்கும் போராட்டங்கள் அதிகரிக்கும் அந்த போராட்டங்களையும் மிஞ்சி உங்களுடைய விஷயத்தை எடுத்து பண்ணுவேல் கட்சியில் இருந்துட்டு இருக்கிறவா அல்லது பொது வேலைகள் எடுத்து பண்ணுறவாளுக்கு சில சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் வரும் அதையும் தாண்டி உங்களுடைய சிறப்பான பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும் கார்பெண்டராக இருந்திருக்கோம் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆடிட்டராக இருந்துருக்கவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக அனுகூல்யத்தை தரும் ஒரு நபர் வந்து உங்ககிட்ட அதையாக்கும் இதையாகும்னு சொல்லி பண விஷயத்தில் பேசினானா அதை பற்றி சட்டையே பண்ணாதீங்க ஏன்னா அது நமக்கு தேவையும் இல்லை ₹1 கொடுக்குறதுல தப்பு கிடையாது இதை வச்சா ₹100 கொடுப்பேன்னா அதை நம்பவே நம்பாதீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்னைக்கு அவிட்டம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவா நிறைய விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் விடாத உழைப்பு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது தேவையா இல்லையான்னு பார்த்து வாங்குவோம் இல்லைன்னா ஒரு நாள் கழித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் வயசான வாட்டை நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இல்லை அப்படின்னா இன்றைக்கி ராங் கால்ஸ் எல்லாம் அதாவது ஏடிஎம் பின்னு அந்த மாதிரி பேங்க் நம்பர் இதெல்லாம் கேட்டால் தயவு செய்து கொடுக்காதீங்க இது 12 ராசிக்கும் உரியது தான் ஏன்னா யதார்த்தமாக நம்ம சேமித்து வச்சு கஷ்டப்பட்டு சேமித்து வச்சதை யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போகிறதுக்கா என்ன ஆனால் எதுவுமே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாரையும் நம்ம வீட்டுக்குள்ளே விடுறத 100 முறை யோசிச்சுக்கோங்க இந்த தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு தெய்வ பக்தி என்றைக்குமே துணை நிற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும் பரிகார விஷயங்கள் அதுமாதிரி பிராயஸ்த விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று சித்த நேரம் தியானம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு மனசில் நிம்மதியும் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகராசி என்பர்களே கும்பராசி நேர்களே அப்பப்போ கவலைகள் யதார்த்தமான கவலைகள் இருக்கும் குடும்பத்தை பற்றியும் சில விஷயத்தை யாராவது பேசுனது பற்றியும் இருந்துன்னு இருக்கும் கவலையப்படாதீங்க நிச்சயம் உங்களுடைய காரியங்கள் தான் வெற்றி பெறும் யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவாளுடைய சங்கடத்தை நம்ம வச்சுட்டோம் இவாளுடைய சங்கடத்தை வச்சுட்டோமேன்னு சில விஷயத்தில் கூட நல்ல மனதாக யோசிப்பேன் அதையும் தாண்டி உங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக உங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அனுகூலியத்தை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பண்ணிவிடுவேன் அதனால் கவலையே படாதீங்க நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலும் 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 இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் சில நேரங்கள் மன சங்கடமாக இருக்கும்போது நம்ம சுவாமியினுடைய நாமத்தை சொல்லும்போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் டைமண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் கிரானைட் சம்மந்தமான குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்க வியாபாரம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு புதிய கான்ட்ராக்ட் புதிய விஷயங்கள் நடக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே சில நேரம் அமைதி பார்ப்பீங்க யாருக்கும் புரியாது எதுக்காக இவ்வளோ அமைதியாக நிறைய ஸ்டடி பண்ணுவேன் லிசன் பண்ணுவேன் நிறையா தெரிஞ்சுப்பேன் அதை பார்க்க உங்களுக்கு நிறைய ஊற்றாக ஐடியாஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் புதிய ஐடியாஸ் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் மற்றவா பார்த்து என்னடா அது இவ்வளோ விஷயங்களை பண்ணுறான்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணுவேல் பிரமிக்கிற அளவுக்கு பண்ணுவேல் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக வழக்குகள் இருக்கிறவளுக்கு உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும் உங்களுடைய காட்டில் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில காலங்களில் உங்களுக்கு அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விடாத உழைப்பு லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில விஷயங்களில் கடன் வாங்குறதுல கவனம் என்பது தேவை யாராவது சொல்கிறது அப்படியே நம்பிடப்படாது அவசரப்பட்டு சில காரியங்கள் பண்ணப்படாது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதாவது பானலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லக்கூடியது சிவனடியார்களுக்கு சிவபெருமானை வழிபடுவோருக்கு ரொம்ப 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 இன்னைக்கு ஆஹா ச
சார் இத சொல்லிட்ட ரொம்ப சூப்பர் அப்படினு சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கும் ஆக இன்றைய தினத்துல அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மனோதிபதி ஈசான சர்வ வித்யா எல்லா வித்ய கணங்களுக்கும் அவர்தான் அதிபதி மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ இந்த மகாதேவரையும் மகேஸ்வரனையும் வழிபடுறது எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கும்னு சொல்லுவா ஒரு நாள் சிவ பூஜை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா பல நாள்த்து பலன் நமக்கு கிடைக்குங்கிறது உண்மை சிவனடியார்கள் உணர்ந்த விஷயம் அது பரமேஸ்வரனை எவர் ஒருவர் தியானம் செய்கிறாரோ அவருக்கு எல்லா கடாட்சங்களும் கிடைக்குமா இன்னைக்கு ஆன்மீகத்தகவல் இதை சொல்றதே பெரிய புண்ணியம் கேட்கறது அதை விட பெரிய புண்ணியம் அப்பேற்பட்ட அற்புதமான பூஜை புரஸ்கரங்களை பத்தி நம்ம தெரிந்துட்டு இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பாசத்தை நம்ம பண்றது மேலும் 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 பார்த்துட்டேல்னா பலன்களை கொடுக்கக்கூடியது இன்றைய தினத்துல அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை இன்னைக்கு மாசி மகம் மாசி மகத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் ஆன்மீக தகவலை சொல்லணும் மாசி மகத்தை பத்தி பூஜை பண்றத பத்தி நேத்து சொல்லிவிட்டேன் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் உங்க வீடெங்கு அது இருக்கணும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கணும் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க தாத்தா வீட்ல பார்த்துட்டேன்னா எப்பவுமே அவர் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சிவனுக்கு பூஜை பண்ணுவார் எதனால பூஜை பண்றானே எங்க அம்மா சொல்லுவாங்க பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணா போதும் நம்ம ஜெகத்தையே நல்லா வச்சிருப்பார் எல்லாத்துக்கும் நல்லதை கொடுப்பார் ஏனா அவர்தான் அத்தனையும்னு சொல்லுவா அந்த மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க கூடியது இந்த அற்புதமான பாணலிங்கத்தை நம்ம பார்க்க போறோம் இதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு பாணலிங்கம் எவர் ஒருவர் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்றாலோ அது ரொம்ப விசேஷம் இது காசியில வாங்கிட்டு வந்த சிவலிங்கம் காசியில வாங்கிட்டு வந்த சிவலிங்கம் சார் நாங்க சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் நிறைய பூஜை புனஸ்கரணம் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் தாராளமா இதை வாங்கிக்கலாம் சிவன் அடியார்கள் இது எல்லா இடங்கள்லையும் கொண்டு போடும் எந்த இடத்துல இந்த பரமேஸ்வரர் இருக்காரோ அவ்வளவுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா சிவ பூஜை பண்ண முடியாதவா சார் இதை பண்ண முடியல நீங்க விபூதி டப்பா வச்சிருப்பேன் இல்லையா அந்த விபூதி டப்பால இதை போட்டுருங்க எங்க வீட்டில் காப்பர்ல பஞ்சபாத்திரம் இருக்கு இந்த பஞ்சபாத்திரத்துல முழுசா விபூதியை போட்டுட்டேன் காப்பர்ல இன்னைக்கு விபூதி இருக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த பஞ்சபாத்திரத்துல நான் விபூதியை போட்டேன் அந்த விபூதிக்குள்ள இந்த பாணலிங்கத்தை போட்டிருக்கேன் ரெண்டு பாணலிங்கத்தை போட்டிருக்கேன் சில பேர் ஐந்து போட்டுக்கிறவா இருக்கா அப்போ எங்க ஆத்துக்கு பூஜை பண்ணவா இப்பதான் அந்த திருசேதி நீங்க பார்த்திருப்பேன் நிறைய பேர் பூஜை பண்ணவர் ரொம்ப அழகா கட்டுறது என்னது ஆஹா பாரு விபூதியே சிறப்பு அதுல சிவலிங்கம் அதை விட சிறப்பு நான் டெய்லி அதை தொட்டு இந்த விபூதியை வச்சுக்கிறேன் பாத்தீங்களா நெத்தியில இதை வைத்துக் கொள்ளும் போது சிவலிங்கத்தை தொட்டு வச்சுக்கிறேன் அப்ப எவ்வளவு பெரிய மகா பிரசாதம் நினைச்சு பாருங்க இதை உங்க வீட்டுல வச்சுக்கோங்க பெரிய பலன்கள் கிடைக்கும் ஆக வீட்டுல வச்சு பூஜை பண்றவா தாராளமா பூஜை பண்ணலாம் இதை பத்தி முழு டீட்டெயில்ஸ் வேணும் நான் இதை வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம் நான் வாங்கின இது 739-739-4829 அவளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் முழுசா கொடுப்பா நிச்சயம் அற்புதமான பலன்கள் நான் எந்தெந்த வீடுகளுக்கு போறேனோ சார் நீங்க சொல்லி இதை வாங்கின நான் சொல்லி அதை வாங்கினேன்னு சொல்லிட்டு வாஸ்து ரீதியா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இறைவனுடைய வழிபாடு என்பது நம்ம இது இல்லை ஆத்மார்த்தம்தான் நீங்கள் உண்மையான பிரார்த்தனையில் இருக்கீங்க உண்மையான உங்களுடைய பிரார்த்தனை வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி